அனைவருக்கும் வணக்கம். நமக்காக நாம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் அண்மையில் ஜனாதிபதி ஆற்றிய உரை, அதாவது இலங்கையின் கடன் மறுசரிவு தொடர்பாக அவர் பேசிய பல விடயங்கள் தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேசப்போகின்றோம். அந்த வகையில் இன்று நிகழ்ச்சிக்கு விருந்தினராக வரையை தந்திருப்பவர் டாக்டர் சுஜிதா ஜெகஜீபன் அவர்கள். இவர் மத்திய வங்கியின் பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களத்தினுடைய பணிப்பாளராகவர். வணக்கம். வணக்கம். அந்த வகையில் முதலாவதாக கேள்வி என்னவென்றால், இந்த மத்திய வங்கியினுடைய செயல்பாடுகள் தொடர்பாக ஒரு கேள்வியாக முன்வைக்கின்றேன். என்றால் குறிப்பாக பொருளாதார இந்த நிலையங்களில் அதில் ஆராய்ச்சி சம்பவ நடவடிக்கைகளுக்கு முக்கியமான ஒரு கேந்திர நிலையமாக இருக்கின்ற மத்திய வங்கியினுடைய செயல்பாடுகள் தொடர்பாக கேள்வியாக முன்வைக்கின்றேன். இலங்கை மத்திய வங்கியை பொறுத்தவரையிலே மத்திய வங்கிக்கு ரெண்டு பிரதான குறிக்கோள்கள் இருக்கின்றது. அதில் அண்மையில் வெளியிடப்பட்ட புதிய மத்திய வங்கி சட்டத்திற்கு அமைவாக இந்த ரெண்டு குறிக்கோள்களில் ஒரு குறிக்கோள் மைய குறிக்கோளாக காணப்படுகின்றது. அது உள்நாட்டு விலை உறுதிப்பாட்டை பேணுவது. இரண்டாவதாக காணப்படுவது இலங்கையின் நிதியியல் முறைமை உறுதிப்பாட்டினை பேணிக்கொள்வது. இந்த இரண்டு குறிக்கோள்களையும் அடைந்து கொள்வதற்காக மத்திய வங்கி கொள்கைகளை மேற்கொள்கின்றது. முக்கியமாக இந்த விலை உறுதிப்பாட்டை பேணுவதற்காக நாணய கொள்கையினை மேற்கொள்கின்ற ஒரு நிறுவனமாக மத்திய வங்கி காணப்படுகின்றது. உலகளாவிய ரீதியிலேயே நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துகின்ற நிறுவனங்கள் மத்திய வங்கியாக மட்டுமே காணப்படுகின்றன. அதற்கு மேலதிகமாக மிக முக்கியமான ஒரு பணியாக மத்திய வங்கியினால் செய்யப்படுகின்ற ஒரு விடயம் இந்த நிதியியல் நிறுவனங்களை முகாமை செய்வதும் ஒழுங்குமுறைப்படுத்துவதும். அதே போல் புதிய சட்டத்திற்கு அமைவாக மத்திய வங்கிக்கு இன்னுமொரு கடப்பாடு வழங்கப்பட்டிருக்கின்றது, இந்த பேரண்ட முன்மதியுடைய கொள்கையினை நடைமுறைப்படுத்துவது. அதே போல் முக்கியமாக இலங்கையில் உள்ள கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவு முறைகளை கொண்டு நடத்துவதும் மத்திய வங்கியாக காணப்படுகின்றது. அதே போல் இலங்கையிலே நாணயத்தை வெளியிடுகின்ற நிறுவனமாக மத்திய வங்கி காணப்படுகின்றது. அதே போல் அரசாங்கத்தின் முகவர் பணியாக இரண்டு முக்கிய விடயங்களை மத்திய வங்கி செய்கின்றது. அதில் முக்கியமாக பொது படுகடன் முகாமை செய்வது என்பது ஒரு முக்கியமான பணியாக காணப்படுகின்றது. அதே போல் ஊழியர் சுயலாப நிதியத்தினை முகாமை செய்வதும் மிக முக்கியமான ஒரு பணியாக காணப்படுகின்றது. இதற்கு மேலதிகமாக பல விடயங்களை மத்திய வங்கி கவனத்தில் எடுக்கின்றது. உதாரணமாக புதிய சட்டத்திற்கு அமைவாக இலங்கையிலே ஒரு நிதியியல் உள்ளடக்கத்தை, அதாவது இலங்கையில் உள்ள மக்கள் இந்த நிதியியல் முறைமைக்குள் உள்ளடங்கக்கூடியதான ஒரு உள்ளடங்களை அதிகரிப்பதற்கான ஒரு கடப்பாடு மத்திய வங்கி காணப்படுகின்றது. இவ்வாறான பல்வேறு கடமைகள் மத்திய வங்கிக்கு இருக்கின்றது. இன்னுமொரு முக்கியமான விடயம் இலங்கையின் சிலாவணி கொள்கையினை நடைமுறைப்படுத்துவது மத்திய வங்கியாக காணப்படுகின்றது. அதே போல் நாட்டின் அல்வல்சார் ஒதுக்குகளை பேணிக்கொள்வது மத்திய வங்கியின் முக்கிய கடமையாக காணப்படுகின்றது. இவ்வாறான பல பேரண்ட பொருளாதாரம் தொடர்பான கொள்கைகளுக்கு பொதுவான ஒரு பொறுப்பான ஒரு நிறுவனமாக மத்திய வங்கி காணப்படுகின்றது. இந்த வகையில் கடந்த, அதாவது சுதந்திரம் அடைந்த காலம் தொட்டு எதிர்நோக்காத ஒரு பொருளாதார வீழ்ச்சியை இலங்கை சந்தித்திருந்தது. அதற்கான அடிப்படை காரணம் என்னவாக இருக்கும்? இது தொடர்பான பல்வேறு விடயங்கள் ஏற்கனவே பல்வேறு நபர்களாலும் முக்கியமாக கலந்துரையாடப்பட்டு இருக்கின்றன. பொதுவாக நோக்கமாக இருந்தால் இலங்கையிலே சில பிரச்சனைகள் தொடர்ச்சியான ஒரு ஆழமான பொருளாதார பிரச்சனைகளாக காணப்பட்டது. அந்த பொருளாதார பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை சரியான நேரத்தில் செய்வதற்கு இலங்கை தவறி இருக்கின்றது. மிக முக்கியமாக ஒரு நாட்டிற்கு காணப்படுகின்ற இரண்டு முக்கியமான பிரச்சனைகள் காணப்படுகின்றது. இரட்டை பற்றாக்குறை நிலைமை என்பது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கையிலே பல ஆண்டுகளாக, பல தசாப்தங்களாக இலங்கை இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுத்து வந்துள்ளது. இந்த இரட்டை பற்றாக்குறை என்பது என்னவென்று சொன்னால், அரசாங்கத்தின் நிதியை பொறுத்தவரையிலே, அதாவது அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தினை பொறுத்தவரையிலே, அரசாங்கம் ஈட்டுகின்ற வருமானத்தை விட அரசாங்கத்தின் செலவானது தொடர்ச்சியாக அதிகமாக காணப்பட்டு வந்தது. ஒரு சில குறித்த சில ஆண்டுகளை தவிர அநேகமான ஆண்டுகளில் வருமானத்தினை விட அரசாங்கத்தின் செலவு அதிகரித்ததன் காரணமாக ஒவ்வொரு வருடமும் வரவு செலவு திட்டத்தில் ஒரு பற்றாக்குறை ஒன்று காணப்பட்டது. இந்த பற்றாக்குறை காணப்படுகின்ற பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், ஒரு தனிநபரை போல ஒரு தனிநபர் தனது வருமானத்துக்கு மேலதிகமாக செலவு செய்வாராக இருந்தால்
அந்த பற்றாக்குறையினை பூர்த்தி செய்வதற்கு கடன் வாங்க வேண்டிய தேவை ஒன்று வரும். அவ்வாறு தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் கடனை வாங்கி இந்த பற்றாக்குறையை பூர்த்தி செய்ததன் காரணமாக இந்த வருடம் ஒரு கடன் வாங்குவோமாக இருந்தால் அடுத்த வருடம் வருமானத்தில் ஏதாவது அதிகரிப்பு இல்லாத விடத்தில் அடுத்த வருடம் இந்த கடனுக்கான வட்டிக்கும் சேர்த்து மேலதிகமாக கடன் வாங்க வேண்டிய நிலைமை காணப்படும். இவ்வாறு இலங்கையை பொறுத்தவரையிலே தொடர்ச்சியான வரவு செலவு திட்ட பற்றாக்குறையும் அதனால் தொடர்ச்சியாக அரசாங்கத்தின் கடன் அதிகரித்ததும் ஒரு மிக முக்கிய பிரச்சனையாக இருந்தது. இது உள்நாட்டினை பொறுத்தவரையிலே. அதே போல் வெளிநாட்டு துறையினை பொறுத்தவரையிலே மிக முக்கியமான பிரச்சனை ஒன்றாக காணப்படுவது செண்மதி நிலுவை என்று சொல்லப்படும். இந்த செண்மதி நிலுவை என்பது ஒரு நாட்டிற்கு கிடைக்கின்ற வெளிநாட்டு செலாவணி, உதாரணமாக டொலராக இருக்கலாம், அதே போல் அந்த நாடு செலவழிக்கின்ற செலாவணி, இந்த ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடு ஒரு பற்றாக்குறையாக காணப்படுகின்றது. இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கை முக்கியமாக ஏற்றுமதி மூலமாக, சுற்றுலாத்துறை மூலமாக, அதே போல் தொழிலாளர் பண அனுப்புதல்கள் மூலமாக முக்கியமாக இந்த செலாவணியினை சம்பாதிக்கின்றது. அதே போல் செலவினத்தினை நோக்கமாக இருந்தால் இறக்குமதிக்காக செலவிடுகின்றது. அதே போல் இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக கடன் வாங்குகின்ற பொழுது, வெளிநாட்டில் கடன் வாங்குகின்ற பொழுது அந்த கடனை மீளச் செலுத்துவதற்காக, கடனுக்கான வட்டியினை செலுத்துவதற்காக செலவழிக்க வேண்டி வருகின்றது. இந்த நாட்டின் செலாவணி வெளிப்பாய்ச்சலானது உட்பாய்ச்சலை விட அதிகமாக காணப்பட்டதன் காரணமாக வருடாந்த ரீதியாக ஒரு பற்றாக்குறை ஒன்று காணப்படும். அவ்வாறு பற்றாக்குறை காணப்படுகின்ற பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், நாங்கள் வெளிநாட்டிலிருந்து மேலும் கடன் வாங்க வேண்டிய தேவை ஒன்று காணப்படுவதால் வெளிநாட்டு துறையிலும் அரசாங்கத்துறையிலும் தொடர்ச்சியான பற்றாக்குறை ஒன்று காணப்பட்டது. இவ்வாறு இது இந்த இலங்கையின் பொருளாதாரத்திலே தொடர்ச்சியாக காணப்பட்ட பிரச்சனையாக காணப்பட்டது. இதற்கு மேலதிகமாக புதிதாக உருவான பிரச்சனையாக இந்த COVID-19 கால பகுதியிலே இலங்கையின் சுற்றுலாத்துறை முற்றுமுழுதாக இல்லாமல் போயிருந்தது. அதிலிருந்து வருமானம் முற்றுமுழுதாக இல்லாமல் போயிருந்தது. அதே போல் ஏற்றுமதி துறையிலும் சில பிரச்சனைகள் காணப்பட்டது. அதன் காரணமாக வெளிநாட்டு செலாவணி மேலும் குறைவடைந்தது. அதே போல் அரசாங்கத்தினை பொறுத்தவரையிலே கடந்த அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட ஒரு வரி சலுகை, ஒரு புதிய அரசாங்கம் வந்த பின்னர் ஒரு பாரிய வரி சலுகை ஒன்று வழங்கப்பட்டது. அதன் காரணமாக ஏற்கனவே குறைவாக காணப்பட்ட வருமானமானது இன்னும் குறைவடைந்தது. இதன் காரணமாக அரசாங்கம் இன்னும் அதன் பற்றாக்குறையை அதிகரித்து இன்னும் கடன் வாங்க வேண்டிய தேவை ஒன்று காணப்பட்டது. அவர் கடன் வாங்க தேவை காணப்படுகின்ற பொழுது அந்த கடனிலே ஒரு பகுதியிலே அல்லது இந்த வரவு செலவு பற்றாக்குறையினை பூர்த்தி செய்வதில் ஒரு பகுதியினை மத்திய வங்கியின் மூலமாக நிதியிடுவதற்கு முனைந்ததன் காரணமாக மத்திய வங்கியினால் அளவுக்கு அதிகமாக பணம் அச்சிடப்பட வேண்டிய தேவை ஒன்று காணப்பட்டது. இவ்வாறாக அதே போல் இந்த சில கொள்கையில் ஏற்பட்ட மாற்றங்களின் காரணமாக உள்நாட்டிலே உணவு உற்பத்தி குறைவடைந்ததன் காரணமாக அந்த உணவு உற்பத்திக்காக உணவுக்கு தேவையான அளவுக்கு இறக்குமதி செய்வதற்காக இன்னமும் செலவழிக்க வேண்டிய தேவை என்று காணப்பட்டது. அவ்வாறு அது அளவுக்கு அதிகமாக இந்த கடன் சுமைகள் அதிகரித்ததன் காரணமாக இலங்கையின் பொருளாதார நிலைமையானது தொடர்ச்சியாக வீழ்ச்சியடைய தொடங்கி, இதன் காரணமாக ஒரு நாட்டிற்கு அந்த நாட்டின் நிதி நிலைமை அல்லது அந்த நாட்டின் பொருளாதார நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பது தொடர்பாக அந்த தரத்தினை உறுதிப்படுத்துவதற்கு இந்த தர நிர்ணய நிறுவனங்கள் காணப்படுகின்றது. இலங்கையை பொறுத்தவரையிலும் இலங்கை வெளிநாட்டிலிருந்து கடன் வாங்குவதன் காரணமாக இலங்கைக்கும் அவ்வாறான தர நிர்ணய செய்கின்ற நிறுவனங்கள் காணப்படுகின்றன. இந்த நிறுவனங்கள் இந்த இலங்கையின் பொருளாதார நிலைமை படிப்படியாக வீழ்ச்சியடைந்ததன் காரணமாக இலங்கை நாட்டிற்கான அந்த தரமிடலை தொடர்ச்சியாக குறைக்க தொடங்கி, அவ்வாறு குறைக்க தொடங்கிய பொழுது வளமையான ஆண்டுகளில் என்ன நடக்குமாக இருந்தால் இவ்வாறு பற்றாக்குறை வருகின்ற பொழுது எங்களால் புதிய கடனை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த கடன் பெறுகின்ற தன்மை இல்லாமல் போயிடு. அதன் காரணமாக இருக்கின்ற அந்த நம்மிடம் இருக்கின்ற அந்த இருப்பினை, வெளிநாட்டு செலாவணியின் இருப்பினை நாங்கள் தொடர்ச்சியாக பாவித்ததன் காரணமாக நாட்டின் அந்த வெளிநாட்டு செலாவணி இருப்பு தொடர்ச்சியாக குறைவடைந்ததன் காரணமாக அது மிக மோசமான நிலைமைக்கு வந்து ஒரு கட்டத்திலே ஒரு அத்தியாவசியமான இறக்குமதிகளை செய்வதற்கு தேவையான அளவுக்கு கூட இலங்கையிலே
இந்த வெளிநாட்டு செலாவணி இருப்பு போதாத கட்டத்தில் உருவாகியது. அது இந்த பொருளாதார நெருக்கடிக்கு மிக முக்கியமான காரணமாக உருவாகி மக்களிடையிலே இதன் காரணமாக பெட்ரோலிய பொருட்களுக்கு மிக மோசமான தட்டுப்பாடு காணப்பட்டது. மருந்து பொருட்கள் அதே போல் எரிவாயுக்கு தட்டுப்பாடு காணப்பட்டது. அதே போல் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு தேவையான பெட்ரோலியம் அதுகள் போதாததன் காரணமாக ஒரு மிக நீண்ட 10 மணித்தியாலங்களுக்கு மேற்பட்ட மின்சார தடைகள் காணப்பட்டன. இவை இந்த பொருளாதார சிக்கலுக்கான ஒரு வெளிப்பாடாக அமைந்து இலங்கை இதுவரை காலத்திலே முகங்கொடுக்காத ஒரு மோசமான சமூக பொருளாதார அரசியல் நெருக்கடியை சந்திக்க வேண்டிய நிச்சயமாக. மத்திய வங்கியினுடைய செயல்பாடுகள் தொடர்பாக, இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக பல்வேறு விடயங்களை பேசிக் கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில், இப்பொழுது அந்த அதிகமாக நாணயங்கள் அச்சிடல், அது வந்து இலங்கையினுடைய பொருளாதாரத்தை 70-75% பாதிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. அந்த நேரத்தில் 3460 பில்லியன் ரூபாய் அச்சிடப்பட்டது. அதிகமாக அச்சிடப்படும் போது இந்த இலங்கையுடைய பொருளாதாரம் எதிர்நோக்குகின்ற தாக்கங்கள் பற்றி கொஞ்சம் விளக்கமாக கூறுங்கள். ஒரு பொருளாதாரத்திலே பொருளாதாரத்தில் காணப்படுகின்ற பணத்தின் அளவு அதிகரிக்குமாக இருந்தால் அந்த பணம் பொருளாதாரத்தில் இருக்கின்ற பொருளாதார முகவர்களுக்கிடையே அளவுக்கு அதிகமாக பணப்புழக்கம் காணப்படும். அவ்வாறு பணப்புழக்கம் காணப்படுகின்ற பொழுது அதனை அவர்கள் செலவழிப்பதற்கான ஒரு உந்துதல் ஒன்று காணப்படுவதன் காரணமாக அங்கே பொருட்களுக்கான சேவைகளுக்கான விலை அதிகரிக்கும். அது பணவீக்கத்தினை உருவாக்கும். அவ்வாறு அளவுக்கு அதிகமாக பண நிரம்பல் அதிகரிக்கின்ற பொழுது இலங்கையை பொறுத்தவரையிலே இந்த 2022 இலங்கை ஒரு பொழுதும் இல்லாத அளவிற்கு 70% பணவீக்கத்தினை பதிவு செய்தது. ஆனால் இது முற்றுமுழுதாக பண நிரம்பல் அதிகரித்ததன் காரணமாக வந்ததா என்று சொன்னால் இல்லை. இதற்கு பல்வேறு காரணங்கள் காரணமாக இருந்தது. உதாரணமாக இலங்கையிலே கடந்த பல ஆண்டுகளாக இந்த பெட்ரோலிய விலைகள் அல்லது மின்சாரத்துக்கான கட்டணங்கள் வந்து அவற்றுக்கான செலவுக்கு ஏற்ற வகையிலே மாற்றம் அடையாமல் காணப்பட்டது. அதாவது செலவினை விட ஒரு குறைந்த விலைக்கு இவ்வாறான பொருட்கள் ஒரு மானிய அடிப்படையிலே அனைவருக்கும் வழங்கப்பட்டதன் காரணமாக இந்த பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் மின்சார சபை போன்றவை தொடர்ச்சியாக நட்டத்தில் இயங்கி வந்தன. ஆனால் ஒரு கட்டத்திலே இலங்கை இந்த பொருளாதார பிரச்சினைக்கு முகங்கொடுத்ததன் பின்னர் அரசாங்கத்தினால் இந்த நிறுவனங்களுக்கு தேவையான வரவு செலவு திட்ட ஒதுக்குகளை மேற்கொள்ள முடியாமல் போனது. அதே போல் நாங்கள் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவினை நாடி சென்ற பொழுது அந்த உதவி இந்த நிதி உதவியின் ஒரு நிபந்தனைகளில் ஒன்றாக செலவினை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு இந்த விலைகள் திருத்தப்பட வேண்டும் என்பது ஒரு நிபந்தனையாக காணப்பட்டது. அவ்வாறு நிபந்தனையாக காணப்படுகின்ற பொழுது கடந்த பல ஆண்டுகளாக செய்யப்படாத விலை திருத்தம் மிக குறுகிய காலப்பகுதியிலே செய்யப்பட்டதை காணக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தெரிந்தது போல உதாரணமாக பெட்ரோலின் விலை 200 ரூபாய் அளவில் இருந்த பெட்ரோலின் விலை 350-400 ரூபாய்க்கு ஒரு மிக குறுகிய காலத்திலே அதிகரித்தது. இதை அதிகரித்ததன் காரணமாக இவ்வாறு பெருமளவிலே இந்த பெட்ரோலிய விலைகள் அதிகரிக்கின்ற பொழுது பெட்ரோலிய விலைகள் மாத்திரமில்லாமல் அனைத்து விலைகளும் மாற்ற வேண்டிய தேவை வந்தது. உதாரணமாக ஒரு பேருந்து கட்டணம், அதே போல் முச்சக்கர வண்டியின் கட்டணம், இவ்வாறு அந்த போக்குவரத்து செலவு அதிகரித்ததன் காரணமாக அது பல்வேறு வகையிலே ஏனைய விலைகளையும் மாற்றக்கூடியதாக இருந்தது. இவ்வாறு ஒவ்வொரு விலைகளும் அதிகரிக்கின்ற பொழுது அது பணவீக்கத்தில் தாக்கம் செலுத்தும். தற்போது அந்த சர்வதேச நாணய நிதியம் எவ்வளவு தூரம் எத்தனை வீதங்கள் வந்து அதிகரிப்பதற்கான எல்லைகளை வகுத்திருக்கின்றது வரிகளை? சர்வதேச நாணய நிதியமானது வரிகள் எத்தனை வீதம் அதிகரிக்கும் என்ற கட்டுப்பாடு இல்லை. சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை பொறுத்தவரையிலே அரசாங்கத்திற்கு சில இலக்குகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதாவது அரசாங்கத்தின் வருமானம் ஒரு காலாண்ட அடிப்படையிலே எவ்வாறு காணப்பட வேண்டும் என்று இலக்கொன்று காணப்படுகின்றது. அவ்வாறான இலக்கினை எவ்வாறு இலங்கை அடைய போவது என்பதற்காகத்தான் இந்த வரிகள் அதிகரிக்க வேண்டிய தேவையொன்று வந்தது. குறுகிய கால பகுதியிலே இந்த வரி வருமானத்தை அரசாங்கத்தின் வருமானத்தை அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் அது வரிகளின் ஊடாகத்தான்
முக்கியமாக பெறக்கூடியதாக இருக்கும். ஒன்று, வரி வீதத்தினை அதிகரிக்க வேண்டும், அல்லது வரி செலுத்துபவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும். அதே போல் இந்த வரி முறைமையிலேயே காணப்படுகின்ற முறை இனங்கள் அதனை நிவர்த்தி செய்ய வேண்டிய தேவை காணப்படுகின்றது. இந்த வரி முறைமையிலே காணப்படுகின்ற ஒழுங்கீனங்களை திருத்தி அமைப்பது என்பது ஒரு நீண்ட கால முறைமையாக காணப்படும். அதனை உடனடியாக மாற்றக்கூடிய கடந்த காலம் 8.5%லிருந்து உடனடியாக 14% வரும்போதே இந்த நாடு அதிக சுமைகளை அதற்கு மிக முக்கியமாக காணப்படுவது இந்த இலக்குகள் வந்து ஒரு குறுங்கால இலக்குகளாக காணப்படுகின்றது. இந்த வரி முறைமையிலே ஒரு மேம்பாடினை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அது ஒரு படிப்படியாகத்தான் மேற்கொள்ள முடியும். முதல் கட்டமாக இந்த வரி வீதங்கள் அதிகரித்தது. தற்பொழுது இந்த வரி செலுத்தும் நபர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் தற்பொழுது அரசாங்கத்தின் பல்வேறு வரியினை அறவிடுகின்ற நிறுவனங்களால் மேற்கொள்ளப்படுகின்றது. உதாரணமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஒரு வரி கோப்பினை ஆரம்பிக்க வேண்டும் என்பது ஒரு தேவைப்பாடாக காணப்படுகின்றது. அதே போல் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் மாத சம்பளம் எடுப்பவர்கள் ஒரு வரிக்கோப்பு உருவாக்க வேண்டிய தேவை ஒன்று காணப்படுகின்றது. அதே போல் இப்பொழுது இந்த வரி செலுத்தும் நிறுவனங்களுக்கு இடையிலே ஒரு பரஸ்பர உடன்பாட்டினை உருவாக்கி இந்த நபர்கள் தொடர்பான தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு முறைமையொன்று தற்பொழுது உருவாகி உள்ளது. எனில் முன்னர் வந்து ஒரு வரி கோப்பி இருக்கும் நபர் மாத்திரமே இந்த வரிக்கு உட்பட்டவராக இருப்பார். ஆனால் தற்பொழுது பார்த்தீர்களாக இருந்தால் ஒரு தனிநபர் ஒரு வீட்டினை வாங்கும் பொழுது அந்த வீட்டிற்கான பதிவினை மேற்கொள்ளும் பொழுது அந்த பதிவு தொடர்பான விபரங்கள் இந்த வரி செலுத்துகின்ற இறைவரி திணைக்களத்துக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதன் மூலமாக இந்த இறைவரி திணைக்களம் அந்த புதிதாக வீடு வாங்குபவர்களுக்கு ஒரு வரிக்கோப்பினை ஆரம்பிப்பதற்கான ஒரு விண்ணப்பத்தினை அனுப்பலாம். அதே போல் ஒரு தனிநபர் கார் ஒன்றினை வாங்கும் பொழுது அவர் எவ்வாறு இதற்கான வருமானத்தை பெற்றுக்கொண்டார், எவ்வாறு இந்த நிதியினை பெற்றுக்கொண்டார் என்ற தேவை என்ற விளக்கங்கள் கொடுக்க வேண்டி வருகின்றது. அதே போல் எதிர்வரும் காலத்திலே இந்த பொதுமக்கள் வங்கி கணக்குகளிலே ஒரு பெருமளவான தொகையை வைத்திருக்கின்ற நபர்கள் அவர்கள் வருமானத்தினை விட அதிகமாக ஒரு வங்கி கணக்கிலே தொகையினை வைத்திருப்பார்களாக இருந்தால் அது எவ்வாறு அந்த வருமானம் பெறப்பட்டது என்ற தொடர்பான விவரங்களை கொடுக்க வேண்டிய தேவை. அப்படியென்றால் இப்போ ஃபிக்ஸ்ட் டிபாசிட் நிலையான வைப்புகள் தொடர்பாக மக்கள் மத்தியில் அதிகமான அச்சங்களும் சந்தேகங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றன அல்லவா? அதாவது நம்ம இந்த ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டில் அதிகமாக வரிகளை உருவாக்கப்படும் போது இங்கு வரி ஒரு நாட்டின் வரி கொள்கை என்பது ஒரு சமத்துவமான கொள்கையாக காணப்பட வேண்டும். இங்கு மிக முக்கியமான பிரச்சனையாக இலங்கையில் காணப்படுகின்ற ஒரு விடயம் வந்து ஒரு சம்பளம் பெறுகின்ற அரசாங்க ஊழியர்களாக இருக்கலாம் அல்லது தனிநபர் ஊழியர்களாக இருக்கலாம். அவர்கள் வங்கி முறைமையின் ஊடாக சம்பளம் பெறுகின்ற பொழுது அவர்களை இந்த வரி முறைமைக்குள் உள்ளடங்குவது இலகுவாக இருக்கும். ஆகவே ஒரே அளவு சம்பளம் பெறுகின்ற ஒரு 1 லட்சமோ 2 லட்சம் பெறுகின்ற தனியார் துறையில் இருக்கின்ற ஒரு நபரோ அல்லது ஒரு அரசாங்க நிறுவனத்தில் இருக்கின்ற நபரோ அவர்கள் சம்பளம் பெறும் பொழுது அந்த வரி விலக்களிக்கப்பட்டு தான் அவர்களுக்கு சம்பளம் வரும். ஆனால் அதே அளவு வருமானத்தினை பெற்றுக்கொள்கின்ற இந்த முறைசாராத முறையிலே வேலை செய்கின்ற ஒரு நபராக இருக்கலாம். உதாரணமாக ஒரு தனியார் வகுப்புகளை நடத்துகின்ற ஒரு ஆசிரியராக இருக்கலாம். அந்த ஆசிரியர் ஒரு அரசாங்க ஆசிரியராக இருப்பாராக இருந்தால் அவரது வருமானம் 1 லட்சத்திற்கு மேலதிகமாக இருக்குமா இருந்தால் அதற்கு வரி செலுத்த வேண்டும். ஆனால் ஒரு தனியார் பிரத்யேக வகுப்புகளை நடத்துபவராக இருந்தால் அதன் வருமானம் அவர் எவ்வாறு வருமானம் பெறுகின்றார் என்பது தற்பொழுது இந்த வரிமுறைமைக்கில் இல்லை. ஆகவே அவர் அந்த பணத்தை என்ன செய்வாராக இருந்தால் ஒன்று வங்கி கணக்கில் போடுவார் அல்லது ஏதாவது சொத்துக்களை வாங்குவார். ஆகவே அந்த சொத்துக்கள் தொடர்பாக வரி செலுத்த வேண்டுமா அல்லது இந்த வங்கி கணக்கில் இருக்கின்ற மேலதிகமான வாய்ப்புகளுக்கு அவர் பொறுப்பு கூற வேண்டுமா என்றால் ஒரு தனிநபர் என்ற அடிப்படையிலே நீங்கள் வரி செலுத்துவீர்களாக இருந்தால் அதே அளவு வருமானம் பெறுகின்ற இன்னொருவர்
அதில் வரியில் இருந்து விலகுவாராக இருந்தால் உங்களுக்கு அந்த வரி செலுத்துவதற்கு எந்த ஒரு 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 உந்துதலும் இருக்காது, ஒரு சமத்துவமாகவும் இருக்காது. அந்த சமத்துவம் தொடர்பாக தான் பேச நினைக்கின்றேன். என்றால் சாதாரண மக்கள் தொடக்கம் நடுத்தர குடும்பத்தர்கள் வரை இந்த வரி கொள்கை என்பது இந்த சமத்துவத்தை கடந்து எல்லோருக்கும் இந்த கொள்கை இலங்கையை பொறுத்தவரையில் ஏற்படும் என்று நீங்கள் நம்புகிறீங்களா? நான் ஏற்கனவே கூறியது போல இந்த வரி வருமானத்திலே இந்த வரி வருமானத்தை வரி அறவிடுகின்ற அந்த முறைமையில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பது என்பது ஒரு நீண்ட கால போக்கு. அதற்கு ஒரு படிப்படியாகத்தான் இதனை தீர்க்க முடியும். ஆனால் அரசாங்கத்திற்கு வரி வருமானத்தை உடனடியாக அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. நாடு தொடர்ச்சியாக இந்த சர்வதேச நாணய நிதியத்தின் நிதியினை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அல்லது சர்வதேச ரீதியிலே ஒரு பொருளாதார நிலைமை தொடர்பான ஒரு நம்பிக்கையினை முதலீட்டாளர்களுக்கோ அல்லது வேறு கடன் வழங்குனருக்கோ யாருக்கோ வழங்க வேண்டுமாக இருந்தால் இந்த வரி வருமானத்தை அதிகரிக்க வேண்டும். கடந்த ஊழல் சுற்றன்களில் கூட நமது நாடு முன்னணியில் இருப்பதை இதில் நான் இணைத்துக் கொள்கின்றேன். முக்கியமாக ஆகவே இந்த உடனடி தேவைக்காக தற்பொழுது இந்த வரி வீதங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் எதிர்காலத்தில் அது இது ஒழுங்குமுறைப்படுத்தப்படும் பொழுது என்ன நடக்க வேண்டுமென்றால் ஒரு 100,000 ஒரு அல்லது ஒரு 1,000,000 நபர்கள் வரி செலுத்துவதற்கும் ஒரு 5,000,000 நபர்கள் வரி செலுத்துவதற்கும் இடையிலே வேறுபாடு இருக்கின்றது. இந்த அந்த வரி செலுத்த கடப்பாடுள்ள 5,000,000 நபர்கள் வரியினை செலுத்துவார்களாக இருந்தால் இந்த 1,000,000 மக்கள் அளவுக்கு அதிகமாக வரி செலுத்த வேண்டிய தேவை குறை ஏற்படாது. உண்மைதான். தற்பொழுது ஒரு மிக குறுகிய நபர்கள் தனிநபர்களாக இருந்தாலும் சரி கம்பெனிகளாக இருந்தாலும் சரி வரி செலுத்துகின்ற நபர்கள் ஒரு மிக குறுகிய எண்ணிக்கையில் காணப்படுவதன் காரணமாக இந்த வருமான வரியாக இருக்கலாம் அல்லது கம்பெனி வரியாக இருக்கலாம் இந்த அறவிடப்படுகின்ற நிறுவனங்களிடமிருந்து அல்லது தனி நபர்களிடமிருந்து மிக அதிகமான சதவீதம் அறவிடப்படுகின்றது. அதனால் அந்த வரிச்சுமையானது ஒரு குறிப்பிட்ட நபர்களை மாத்திரம் பாதிக்கின்றது. அதே போல் இந்த மேலதிக வருமானத்தை ஈட்டுவதற்காக அரசாங்கம் இந்த மறைமுக வரிகளை விதிக்கின்ற பொழுது உதாரணமாக இந்த வெட் போன்ற வரிகளை விதிக்கின்ற பொழுது அது பொருட்களின் விலையினை விலையிலே பாதிப்பினை ஏற்படுத்துவதன் காரணமாக அது உண்மையிலேயே வரி செலுத்த வேண்டிய தேவையில்லாத மக்கள் வரி செலுத்த வேண்டிய தேவை ஒன்று காணப்படும். கிட்டத்தட்ட 80% வீதங்கள் வந்து சாதாரண மக்களை சென்றடையும் விதமாகத்தான் அந்த பாதிப்பு இருக்கின்றது. அந்த வரி முறைமையானது ஒழுங்குமுறைப்படுத்தப்படும் பொழுது இந்த வரி செலுத்துகின்ற நபர்கள் இந்த கம்பெனிகள் எண்ணிக்கை அல்லது தனிநபர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது இந்த தனிப்பட்ட நபர்களின் இந்த மறைமுக வரிகளுக்கான சுமைகளை படிப்படியாக எதிர்காலத்தில் குறைக்கிறது. ஏனென்றால் மேற்கத்திய நாடுகளுடைய வளர்ச்சி போக்குக்கு வரி முறைமை என்பது முக்கியமானது. ஆனால் இப்பொழுதுதான் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். சொற்ப காலத்தில் அதை விரிவாக விரிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த பாதிப்புகள் ஏற்படுகின்றது. இந்த வகையில் முக்கியமான கேள்வி இப்பொழுது வருகின்றேன். இந்த கடன் மறுசிறப்பிப்பு தொடர்பாக அண்மையில் ஜனாதிபதி உரையாற்றியிருந்தார். இந்த கடன் மறுசிறப்பிப்பு என்றால் என்ன, அது தொடர்பாக விளக்குங்க. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு இலங்கையின் சர்வதேச நாணய நிதியத்துடனான இலங்கை ஏற்கனவே 17 தடவை இந்த முறையுடன் சேர்த்து 17 தடவை இந்த நிதி தேவைக்காக சர்வதேச நாணய நிதியத்தை அணுகியுள்ளது. ஆனால் இந்த முறை ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக காணப்படுகின்றது. இலங்கையின் அரசாங்கத்தின் கடனானது ஒரு நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மட்டத்தில் இல்லை. இதனை இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் சர்வதேச நாணய நிதியமானது அதற்கான நிதி அங்கத்துவ நாடுகளிடமிருந்து செல்கின்றது. ஆகவே இந்த அங்கத்துவ நாடுகளின் பணத்தினை கொண்டு இந்த சர்வதேச நாணய நிதியம் ஒரு அங்கத்துவ நாட்டிற்கு கடன் வழங்குகின்ற பொழுது அந்த கடனை மீளச் செலுத்த வேண்டிய கடப்பாடு அந்த நிறுவனத்துக்கு இருக்கின்றதா அந்த நாட்டுக்கு இருக்கின்றதா என்பதனை முக்கியமாக அளவிட வேண்டும். உதாரணமாக ஒரு வங்கியிடம் ஒரு தனிநபர் கடனுக்கு செல்கின்ற பொழுது அந்த தனிநபர்னால் அந்த கடனை மீளச் செலுத்த முடியுமா என்பதை வங்கி ஒரு ஆராயும். அதே போல் இலங்கையை பொறுத்தவரையிலும் இலங்கைக்கு இந்த கடனை மீளச் செலுத்துவதற்கான இயலளவு இருக்கின்றதா என்பதை ஆராய்கின்ற பொழுது தற்பொழுது இலங்கையின் அரசாங்கத்தின் கடன் சுமையானது மிக அதிகமாக காணப்படுவதால் இந்த மீளச் செலுத்துவதற்கான இயலுமை தற்பொழுது இலங்கையில் இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு என்று உருவாகியது. ஆகவே இலங்கை
இந்த பிரச்சனைகளில் இருந்து, இந்த பொருளாதார பிரச்சனைகளில் இருந்து மீள வேண்டுமாக இருந்தால் மிக முக்கியமாக தீர்க்கப்பட வேண்டிய விடயமாக காணப்படுவது இலங்கையின் அரசாங்கத்தின் கடன் அளவினை குறைப்பது. ஆகவே இது தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்தினால் 3 இலக்குகள் வழங்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு. உதாரணமாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே அரசாங்கத்தின் கடனின் வீதமானது 2022 ஆண்டில் 128% காணப்பட்டது. அதாவது இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை விட இலங்கையின் அரசாங்க கடனானது அதிகமாக காணப்பட்டது. அந்த கடனினை 2032 95% குறைக்க வேண்டியது என்பது ஒரு இலக்காக காணப்படுகின்றது. அதே போல் அரசாங்கத்தின் கடன் செலுத்துவதற்கான அந்த அளவு, க்ரோஸ் ஃபைனான்சிங் நீடுன்னு சொல்வார்கள், மொத்த அரசாங்கம் கடனை வாங்குகின்ற பொழுது ஒவ்வொரு வருடமும் அரசாங்கம் அந்த கடனை மீள செலுத்துவதற்கான தேவைப்பாடு ஒன்று இருக்கின்றது. அது ஒரு மொத்த உள்நாட்டின் உற்பத்தியாக என்ன சதவீதம் என்று பார்ப்போமாக இருந்தால், 2022 அது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 34.6% காணப்பட்டது. அதனை 2027 2032 ஒரு சராசரியாக 13% குறைக்க வேண்டும் என்பது இன்னொரு இலக்காக காணப்படுகின்றது. அதே போல் இந்த கடனை மீள செலுத்துகின்ற அந்த க்ரோஸ் ஃபைனான்சிங் நீட் என்பது போல் அதில் என்ன சதவீதம் வெளிநாட்டு கடனுக்காக செலுத்தப்படுகின்றது, ஃபோரின் பார்ட் ஆஃப் க்ரோஸ் ஃபைனான்சிங் நீட், அது 2022 9.2% இருந்தது. அதனை 2027 2032 அளவில் ஒவ்வொரு வருடமும் ஆகக்கூடியது 4.5% குறைக்க வேண்டும். இந்த 3 இலக்குகளும் ஒரே நேரத்தில் அடையப்பட வேண்டும் என்பது மத்திய சர்வதேச நாணய நிதியத்தினால் விதிக்கப்பட்ட இலக்காக காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் பேசலாம். கடன் மறுசரிப்பு தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் அந்த 3 மீளாய்வு அறிக்கைகளை மத்திய வங்கியின் சார்பாக கொடுக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது இந்த கால வரையறை எவ்வளவு தூரம் அது அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் கடன் வழங்குநர்கள்? நான் ஏற்கனவே கூறியது போல சர்வதேச நாணயத்தினால் இந்த 3 இலக்குகள் அடையப்பட வேண்டும் என்று குறிக்கப்பட்டுள்ளது. இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கை முக்கியமாக கடன் பெற்ற தரப்பினராக ஒரு 3 தரப்பினரை குறிப்பிடலாம். 1, பல்புடை நிறுவனங்கள், சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி போன்றவை அந்த பல்புடை நிறுவனங்களாக காணப்படுகின்றது. இந்த கடன் மறுசீரமைப்பின் ஒரு முக்கிய கொள்கையாக காணப்படுவது இந்த பல்புடை பல்புடை நிறுவனங்களுக்கான கடனினை எந்த ஒரு நாடும் இடைநிறுத்த முடியாது. ஏனெனில் இந்த பல்புடை நிறுவனங்கள் அங்கத்துவ நிதியிலே தங்கியிருப்பதன் காரணமாக அவர்களுக்கு இந்த கடனினை தொடர்ச்சியாக மீள செலுத்த வேண்டும். அவ்வாறு இலங்கையை பொறுத்தவரையிலே 2022 ஏப்ரல் மாதத்தில் ஏனைய கடன்கள் நிறுத்தப்பட்ட பொழுதிலும் இலங்கையானது தொடர்ச்சியாக இந்த பல்புடை நிறுவனங்களுக்கான கடனை மீள செலுத்தித்தான் வந்துள்ளது. இன்று வரை தொடர்ச்சியாக அது என்னென்ன காலப்பகுதியிலே கொடுக்க வேண்டி இருக்கின்றதோ அந்த தொடர்ச்சியாக செலுத்தித்தான் வந்து இருக்கின்றது. 2 தரப்பாக காணப்படுகின்றது இந்த இருபுடை நிறுவனங்கள், ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையிலான கடன். உதாரணமாக இலங்கை இந்தியாவிடமிருந்து பெற்றுக்கொண்ட கடன், இலங்கை சீனாவிடமிருந்து பெற்றுக்கொண்ட கடன், இது ஒரு மிக முக்கியமான ஒரு தொகுதியாக காணப்படுகின்றது. இலங்கை வெளிநாட்டு கடன் 37 பில்லியன் ஐக்கிய அமெரிக்க டாலர்களாக காணப்பட்டது 2023 இறுதி அளவில். அதில் 5.8 பில்லியன் இந்த நாடுகளுக்கு இடையிலான இருபுடை நிறுவனங்களுக்கு இடையிலான கடனாக காணப்படும். 5.8 பில்லியன் 5.8 பில்லியன் இது இந்த 5.8 பில்லியன் என்பது சீனா தவிர்ந்த ஏனைய நாடுகளிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட கடன். சீனாவிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட கடன் 4.2% காணப்பட்டது. இந்த 5.8 4.2 சேர்த்த தொகை இந்த இருபுடை நிறுவனங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட தொகையாக காணப்படுகின்றது. அது 10 பில்லியனாக காணப்படுகின்றது. அடுத்த மிக முக்கியமான தரப்பினராக காணப்படுகின்றது இலங்கையானது ஒரு பன்னாட்டு முறையினை வழங்கி ஒரு வர்த்தக கடனை பெற்றுக்கொண்டிருக்கின்றது. இந்த பன்னாட்டு முறி பெற்றுக்கொண்ட தனிநபர்களிடமிருந்து அல்லது நிதியங்களிடமிருந்து அது
12.5 பில்லியனாக காணப்பட்டது. இந்த மூன்று தரப்பினரும் மிக முக்கியமான தரப்பினராக காணப்படுகின்றது. அதில் முதலாவது தரப்பினருக்கு எந்த பாதிப்பும் பெறவில்லை, தொடர்ச்சியாக நாங்கள் செலுத்தி வந்திருக்கின்றோம். இந்த ரெண்டாவது தரப்பினை பொறுத்தவரையிலே இருபடை நிறுவனங்கள் தொடர்பாக அவர்களின் கடனை எவ்வாறு மறுசீரமைப்பது தொடர்பாக ஜூன் மாதம் 26ஆம் தேதியிலே ஒரு இறுதி உடன்படிக்கை ஒன்று எட்டப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையிலே பொதுவாக இருபடை நாடுகளுக்கான கடன்களை பொறுத்தவரையிலே இந்த அவர்கள் மீளச் செலுத்த வேண்டிய கடன் தொகை வட்டியல்லாமல் கடன் தொகையிலே எந்த ஒரு குறைப்பும் பொதுவாக அந்த மறுசீரமைப்பில் இருக்காது. அதற்கு பதிலாக நாங்கள் மீளச் செலுத்தப்பட வேண்டிய காலப்பகுதியினை அதிகரிக்கலாம், நீடிக்கலாம். அதே போல் எதிர்வருகின்ற சில ஆண்டுகளுக்கு நாங்கள் வட்டியை மாத்திரம் வழங்கி கொண்டு இந்த மூலதன தொகையினை வழங்காமல் இருக்கலாம். அதே போல் இந்த இருபடை நாடுகளுக்காக ஏற்கனவே ஒரு உடன்படிக்கையிலே இருக்கின்ற வட்டியை விட ஒரு குறைந்த வட்டி வீதத்திற்கு உடன்படிக்கையினை ஏற்படுத்தி கொள்ளலாம். அந்த வகையிலே இந்த ஏற்கனவே ஜூன் மாதத்தில் எட்டப்பட்ட அடிப்படையிலே இலங்கை இந்த இருபடை நாடுகளுக்கு இடையிலான கடன் தொடர்பாக 2027ஆம் ஆண்டு வரை மூலதனத்தினை திருப்பி செலுத்த தேவையில்லை, வட்டியினை மாத்திரம்தான் திருப்பி செலுத்த வேண்டும். அதே போல் இலங்கை உதாரணமாக இலங்கை ஒரு நாட்டிடம் இருந்து 5 வருடத்திற்கு கடன் பெற்றதாக இருந்தால் அந்த கடனை 15 வருடங்களுக்காக பிற்போடலாம். அவ்வாறு பிற்போடப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் செலுத்த வேண்டிய தொகை குறையப்பட போகின்றது. அதே போல் உதாரணமாக ஒரு நாட்டுடன் 4% ஒரு கடன் உடன்படிக்கை செய்திருந்தால் அதனை ஒரு 2% குறைத்திருக்கலாம். இது அனைத்துமே இந்த மறுசீரமைப்பின் ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. நேற்று ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு வெற்றியொன்று அடையப்பட்டிருக்கின்றது சொல்லலாம். இந்த பன்னாட்டு முறைகள் தொடர்பாக ஒரு உடன்படிக்கை ஒன்று எட்டப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த 12.5 பில்லியன் கொண்ட ஒரு மிக முக்கியமான ஒரு தொகுதியாக காணப்படுகின்ற இந்த தனிநபர் கடன்கள் அல்லது வர்த்தக கடன்கள் தொடர்பாக ஒரு உடன்படிக்கை ஒன்று எட்டப்பட்டிருக்கின்றது. அந்த அந்த உடன்படிக்கை வளமையான உடன்படிக்கையை விட ஒரு வித்தியாசமானதாக காணப்படுகின்றது. பொதுவாக இதுவரை காலப்பகுதியிலுமே ஒரு நாடு இந்த பன்னாட்டு முறி வழங்கின பெற்றுக்கொண்டவர்களிடம் இருந்து ஒரு ஒரு சலுகையினை பெறுகின்ற பொழுது, கடன் சலுகையினை பெறுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மூலதன தொகையிலே ஒரு குறைப்பொண்டுவர் உதாரணமாக ஒரு 30% மூலதன தொகையிலே குறைக்கலாம், அதனை கேக்கட் என்று சொல்வார்கள், அல்லது ஒரு 20% குறைக்கலாம். அவ்வாறு ஒரு ஒரு மிக எளிமையான முறையிலேயே அந்த நிபந்தனைகள் காணப்படும். அவ்வாறு நேற்று அடையப்பட்ட அந்த ஒரு உடன்படிக்கை என்ற பொறுத்தவரையிலே ஒரு புதுவிதமான ஒரு உடன்படிக்கை ஒன்று அடையப்பட்டிருக்கின்றது. அது இலங்கையிலே தான், இலங்கையை பொறுத்தவரையில் தான் இது முதலாக அறிமுகப்படுத்தப்படுகின்றது. உதாரணமாக ஒரு மத்திய சர்வதேச நிறுவனத்தினால் எதிர்வருகின்ற 10 வருடத்தில் இலங்கையின் பொருளாதார நிலைமை எவ்வாறு இருக்கும் என்று ஒரு அறிவுகூறல் ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக இலங்கையின் வருடாந்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி வீதம் எவ்வளவு சதவீதமாக இருக்கும், இலங்கையின் பணவீக்கம் எவ்வளவாக இருக்கும், அதே போல் இலங்கையின் செலாவணி வீதம் எவ்வளவாக இருக்கும் என்பது தொடர்பான ஒரு அறிவுகூறல் ஒன்று வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த அறிவுகூறலை அடிப்படையாக முக்கியமாக இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி வீதம் தொடர்பான அறிவுகூறலினை பொறுத்தவரையிலே இந்த வர்த்தக கடன் வழங்குநர்களுக்கிடையில் உள்ள ஒரு நம்பிக்கை சர்வதேச நாணய நிதியம் சொன்ன வீதத்தினை விட இலங்கைக்கு அதைவிட அதிகமாக வளர்ச்சி அடைவதற்கான இயலுமை இலங்கைக்கிடம் இருக்கின்றது என்பது இந்த வர்த்தக கடன் வழங்குநர்களின் ஒரு நம்பிக்கையாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த சர்வதேச நாணய நிதியத்தினால் வழங்கப்பட்ட அறிவுகளை அமைவாக அவர்கள் ஒரு கடன் சலுகைகளை வழங்குவார்களாக இருந்தால் அவர்கள் அந்த விட்டு கொடுக்க வேண்டிய அந்த மூலதன தொகை என்பது அதிகமாக காணப்படும். சர்வதேச நாணய நிதியமானது இலங்கை ஆனது ஏறத்தாழ ஒரு 3.3% அடிப்படையிலே வளரும் என்று அறிவு செய்திருக்கிறார்கள்.
ஆனால் இந்த வர்த்தக கடன் வழங்குநர்களை பொறுத்தவரையிலே இலங்கை அதைவிட கூடுதலாக ஒரு 4 விதத்தினால் 5 விதத்தினால் வளர்வதற்கு சாத்தியம் இருக்கின்றது. அவர்களுக்கிடையிலே ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. ஆகவே இந்த 3% அடிப்படையாக கொண்டு அவர்கள் ஒரு 30% அல்லது 40% மூலதன சலுகையினை இலங்கைக்கு தற்பொழுது வழங்குவதற்கு உடன்பாடு செய்து இந்த ஒப்பமிட்டார்களாக இருந்தால் எதிர்காலத்தில் இலங்கை ஒரு 4% 5% வளர்கின்ற பொழுது அவர்கள் இழந்த தொகை அதிகமாக இருக்கும். அதன் காரணமாக அவர்கள் ஒரு புதுவிதமான ஒரு சாதனத்தினை இலங்கையின் கடன் மறுசீரமைப்பில் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது இலங்கையின் எதிர்கால வளர்ச்சியானது இந்த சர்வதேச நாணயத்தினால் வழங்கப்பட்ட வளர்ச்சி வீதத்திற்கு அமைவாக இருக்குமாக இருந்தால் 28% மூலதன விட்டு கொடுப்பினை அவர்கள் செய்வார்கள். அதை விட அதிகமாக அதிகரிக்குமாக இருந்தால் 2028 இலங்கையின் வளர்ச்சி நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பது அளவிடப்படும். அதாவது 2025 2027 வரை எதிர்வருகின்ற 3 ஆண்டுகளிலே இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி ஐக்கிய அமெரிக்க டாலர்களில் இலங்கையின் உள்நாட்டு உற்பத்தி ஐக்கிய அமெரிக்க டாலர்களில் எவ்வாறு இருக்கின்றது என்பது தொடர்பான ஒரு ஒரு அளவீடொன்று 2028 மேற்கொள்ளப்படும். அவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது எதிர்பார்க்கப்பட்டதை விட இலங்கை அதிகமாக வளர்ச்சி அடைந்திருக்குமாக இருந்தால் அது 2028 இருக்கின்ற டொலரின் அடிப்படையிலான மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது இந்த பன்னாட்டு சர்வதேச நாணய நிதியத்தினால் வழங்கப்பட்ட அந்த டொலர் பெறுமதியை விட அதிகரிக்குமாக இருந்தால் அதே நேரத்தில் ஒரு சராசரி அடிப்படையிலே 2025 2027 இலங்கையிலே ஒரு உண்மை பொருளாதார வளர்ச்சியும் இருக்க வேண்டும். அந்த 2 நிபந்தனைகளும் பூர்த்தி செய்யப்படுமாக இருந்தால் அவர்கள் 2028 பிறகு அவர்களுக்கு நாங்கள் செலுத்த வேண்டிய கடன் மீளச் செலுத்துதல் அதிகரிக்கப்பட வேண்டும். அதற்கு எவ்வாறு அளவுகளில் அது அதிகரிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான நிபந்தனைகள் வழங்கப்பட்டுள்ளது. மாறாக உதாரணமாக 2028 இலங்கை எதிர்பார்க்கப்பட்டதை விட மோசமாக பொருளாதார வளர்ச்சி மோசமாக இருக்குமாக இருந்தால் உதாரணமாக 3% பதிலாக ஒரு 2% இருக்குமாக இருந்தால் அதேபோல் இந்த ஐக்கிய அமெரிக்க டாலர்களில் இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 88 பில்லியனாக இருக்கும் என்பது சர்வதேச நாணய நிதியத்தின் கணிப்பீடாக இருக்குமாக இருந்தால் உதாரணமாக 80 பில்லியனாக மட்டும்தான் இருக்குமாக இருந்தால் அவர்கள் 2028 நாங்கள் அவர்களுக்கு மீளச் செலுத்த வேண்டிய கடன் தொகையினை நாங்கள் குறைக்கலாம். ஸோ அவர்கள் இன்னும் கூடுதலாக இந்த மூலதன சலுகையினை வழங்குவதற்கு தயாராக இருப்பார்கள். அவ்வாறான ஒரு நிபந்தனையின் அடிப்படையிலேயே இப்பொழுது அந்த உடன்படிக்கை ஒன்று எட்டப்பட்டு இருக்கின்றது. இந்த நேரத்தில் அந்த இலங்கையினுடைய வெளிநாட்டு நாணயத்தினுடைய கையிருப்பு எவ்வாறு இருக்கின்றது? இலங்கை நாணய வெளிநாட்டு நாணய கையிருப்பானது தொடர்ச்சியாக அதிகரிக்கப்பட்டு வந்திருக்கின்றது. தற்பொழுது அது 5.4 பில்லியன் ஐக்கிய அமெரிக்க டாலர்களாக காணப்படுகின்றது. ஸோ இதற்கு மிக முக்கியமாக காணப்படுகின்றது சர்வதேச நாணய நிதியத்தினால் வழங்கப்பட்ட கடன் தொகை, அதே போல் உலக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கி போன்றவற்றினால் வழங்கப்பட்ட கடன் தொகை, அதே போல் மத்திய வங்கியினால் உள்நாட்டிலே காணப்படுகின்ற வெளிநாட்டு செலாவணி சந்தையிலே மத்திய வங்கியினால் கொள்ளளவு செய்யப்பட்ட டாலர்கள், அது மிக முக்கியமான இதுவரை கால பகுதியிலே இந்த ஆண்டிலே கடந்த 5 மாத பகுதியிலே மத்திய வங்கியானது 1.8 பில்லியன் ஐக்கிய அமெரிக்க டாலர்களை உள்நாட்டிலிருந்து கொள்ளளவு செய்திருக்கின்றது. இது இந்த வெளிநாட்டு இருப்பின் ஒரு பகுதியாக மாறியிருக்கின்றது. இதன் காரணமாக தற்பொழுது 5.4 பில்லியன் கொண்ட உள்நாட்டு ஒரு செலாவணி இருப்பானது காணப்படுகின்றது. அது நாங்கள் 2022 2023 காணப்பட்ட மட்டத்தினை விட மிக ஒரு ஆரோக்கியமான மட்டமாக காணப்படும். இந்த நேரத்தில் இலங்கை நாணயத்துடைய பெறுமதியும் தற்போது அதிகரித்து வருகின்றது. இப்பொழுது காலப்போக்கில் இதனுடைய மாற்றம் எவ்வாறு இருக்கப் போகின்றது?
இலங்கை செலாவணி வீதத்தினை நோக்கமாக இருந்தால் இது எந்த ஒரு சாதாரணமான ஒரு பொருளின் விலையினை பொறுத்த போன்றே இதன் விலையும் தீர்மானிக்கப்படும். ஒரு பொருளுக்கு கேள்வியும் நிரம்பலும் முக்கியமான விடயமாக காணப்படுகின்றது. இத்தனை நபர்கள் இந்த பொருளை வாங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள், இத்தனை அளவில் இந்த பொருள் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதுதான் அதன் விலையினை. அதே போலத்தான் செலாவணி வீதமும் தீர்மானிக்கப்படும். ஒரு நாட்டிற்கு எவ்வளவு செலாவணி வீதத்துக்கான தேவை காணப்படுகின்றது, எவ்வளவு டொலர் தேவைப்படுகின்றது, எவ்வளவு டொலர்னை நாடு வைத்திருக்கின்றது. முக்கியமாக ஒரு ஒரு நாளாந்த அடிப்படையிலே ஏற்றுமதியாளர்கள் தமது டொலர்களை ரூபாவிற்கு மாற்றுவார்கள். அதே போல் வெளிநாட்டில் குடும்ப அங்கத்தவர்கள் இருப்பவர்கள் தமது குடும்ப அங்கத்தவரால் வழங்க அனுப்பப்படுகின்ற டொலர்னை மாற்றுவார்கள். இது உள்நாட்டிலே டொலரின் கிடைப்பனவை அதிகரிக்கும். அதே போல் ஒரு நாளாந்த அடிப்படையிலே ஒரு ஒரு பெட்ரோலியத்தை இறக்குமதி செய்வதற்காக இருக்கலாம், அல்லது ஒரு மருந்தினை இறக்குமதி செய்வதற்காக இருக்கலாம், இந்த இறக்குமதியாளர்களுக்கு டொலர் தேவைப்படும். அதே போல் வெளிநாட்டில் கல்வி கற்கின்ற தமது பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் டொலரை தேவைப்படுத்தலாம். இந்த ரெண்டு கேள்விக்கும் நிரம்பலுக்கும் அமைவாகவே இந்த விலை தீர்மானிக்கப்படுகின்றது. கடந்த சில மாதங்களாக இலங்கையிலே டொலரின் கிடைப்பனமானது டொலருக்கான தேவையை விட குறைவாக இருப்பதன் காரணமாக இந்த இலங்கை ரூபாவின் பெறுமதி அதிகரித்திருந்தது. எதிர்காலத்தில் எவ்வாறு மாற்றம் அடையும் என்பது, எதிர்காலத்தில் இந்த ஏற்றுமதி இறக்குமதி போக்கு எவ்வாறு காணப்படுகின்ற பொழுது, அல்லது இலங்கையின் சுற்றுலாத்துறை எவ்வளவு தூரத்தில் வளர்ச்சி அடையப் போகின்றது, அதே போல் வெளிநாட்டில் இருந்து எவ்வளவு பண அனுப்புதல்கள் வரப்போகின்றது என்பதில் தங்கியிருக்கு. இப்போ வங்கிகள் இருக்கின்ற அந்த இன்ட்ரெஸ்ட், அதாவது அதனுடைய ஏற்றத்தாடுகள் தொடர்பாக கொஞ்சம் விளக்கம் எனக்கு தேவை. நான் ஏற்கனவே கூறியது போல் மத்திய வங்கியினால் செய்யப்படுகின்ற மிக முக்கியமான கொள்கையாக காணப்படுவது இந்த நாணய கொள்கையாக காணப்படுகிறது. இந்த நாணய கொள்கை என்பது ஒரு பொருளாதாரத்தில் காணப்படுகின்ற அந்த வட்டி வீதத்தினை தீர்மானிப்பது. இலங்கை மத்திய வங்கியினால் தீர்மானிக்கப்படுகின்ற வட்டி வீதமானது இலங்கை பொருளாதாரத்தில் இருக்கின்ற ஏனைய வட்டி வீதங்களை பாதிக்கும். உதாரணமாக நீங்கள் அனைவரும் அறிந்தது போல் இந்த 2022 பணவீக்கம் மிக மோசமாக அதிகரித்தது. இவ்வாறு பணவீக்கம் அதிகரிக்கின்ற பொழுது அந்த பணவீக்கத்தினை குறைப்பதற்காக மத்திய வங்கி ஒரு இறுக்கமான நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். நீங்கள் அனைவரும் அறிந்தது போல் 2022 ஏப்ரல் மாதத்தில் மத்திய வங்கியின் கொள்கை வட்டி வீதங்கள் 7% அதிகரிக்கப்பட்டன. இது வரலாற்றிலேயே ஒரே நாளில் மிக அதிகமாக அதிகரிக்கப்பட்ட ஒரு ஒரு சம்பவமாக காணப்படுகின்றது. அவ்வாறு வட்டி வீதத்தினை அதிகரிக்கும் பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், இந்த பொதுமக்கள் நுகர்வனை செய்வதற்காகவோ அல்லது நிறுவனங்கள் முதலீட்டினை செய்வதற்காகவோ புதிதாக கடன் பெறுவது குறைவடையும். ஏனெனில் இந்த வட்டி வீதங்கள் அதிகரிக்கும் பொழுது புதிதாக கடன் பெறுகின்ற பொழுது மிக அதிகமான வட்டியினை செலுத்த வேண்டிய தேவை இருப்பதன் காரணமாக அவர்கள் இந்த நுகர்வுக்காகவோ அல்லது முதலீட்டுக்காகவோ அதிகமாக கடனை வாங்குவது குறைவடையும். அதே போல் கையில் இருக்கின்ற காசினையும் செலவழிப்பதற்கான தேவையும் குறைவடையும். ஏனென்று சொன்னால் இந்த வட்டி வீதம் அதிகரிக்கும் பொழுது இந்த கையில் இருக்கின்ற பணத்தினை வைப்பு செய்வார்களாக இருந்தால் அதிலிருந்து வட்டி வருமானம் அதிகமாக காணப்படும். ஆகவே இந்த செலவழிக்கின்ற அளவு குறைவதன் காரணமாக பொருட்களின் விலை படிப்படியாக குறைவடைந்து பணவீக்கம் குறைவடையும். இதுதான் இந்த இறுக்கமான நாணய கொள்கை எவ்வாறு வேலை செய்யும் என்பதற்கான ஒரு விளக்கமாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே 2022 ஏப்ரல் மாதத்திலிருந்து இலங்கையின் மத்திய வங்கியின் கொள்கை வட்டி வீதங்கள் அதிகமாக அதிகரிக்கப்பட்டன. அதன் விளைவாக படிப்படியாக ஏனைய வட்டி வீதங்களும் அதிகரித்து, உதாரணமாக திரைசேரி உண்டியல்களுக்கான வட்டி வீதம், அதே போல் வாய்ப்பு வங்கிகளின் வாய்ப்பு வீதங்கள், கடன் வழங்கல் வீதங்கள் மிக அதிகமாக அதிகரித்தன. ஆனால் உங்களுக்கு தெரியும், 2023 இறுதி அளவிலிருந்து பணவீக்கம் தற்பொழுது ஒரு மிக தாழ்ந்த மட்டத்திலே காணப்படுகின்றது. ஆகவே இவர் பணவீக்கம் தாழ்ந்த மட்டத்தில் காணப்படுகின்ற பொழுது மத்திய வங்கியானது ஒரு இலகுபடுத்தப்பட்ட நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்த தொடங்கியது. கடந்த ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து
மத்திய வங்கியின் கொள்கை வட்டி வீதங்கள் படிப்படியாக குறைக்கப்பட்டன. அவ்வாறு மத்திய வங்கியின் கொள்கை வட்டி வீதங்கள் குறைவடைகின்ற பொழுது படிப்படியாக ஏனைய வட்டி வீதங்களும் குறைவடையும். அதன் காரணமாகவே இந்த வைப்பு வீதங்களை பார்ப்பீர்களாக இருந்தால் 25%, 30%க்கு போன வைப்பு வீதங்கள் தற்பொழுது 7%, 8%ஆக குறைவடைந்திருக்கின்றது. இது சேமிப்பவர்களை பொறுத்தவரையிலே ஒரு விரும்பத்தகாத ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஆனால் கடன் வாங்குபவர்களை பொறுத்தவரையிலே இது ஒரு சாதகமான விடயமாக காணப்படுகின்றது. ஒரு நுகர்வு தேவைக்காக கடன் வாங்குபவர்கள், உதாரணமாக ஒரு கார் வாங்குவதற்காக அல்லது ஒரு வீட்டினை கட்டுவதற்காக, ஒரு நிலம் வாங்குவதற்காக கடனை போவர்களுக்கு இது ஒரு சாதகமான விடயமாக காணப்படுகின்றது. அதே போல் வியாபாரங்களை பொறுத்தவரையிலே புதிதாக கடன் பெறுகின்ற பொழுது அவை குறைந்த செலவிலே இந்த வியாபார கடன்களை பெற்றுக்கொள்ளக்கூடியமாக இருப்பதனால் இது எதிர்காலத்திலே இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு சாதகமாக பங்களிக்கும். இதுதான் மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது இந்த வட்டி வீத மாற்றங்களுக்கு. இது நேரத்தில் வெளிநாட்டு கையிருப்பு அதிகரித்திருக்கின்றது, நிறைய கொள்கைகளில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. ஏன் எதற்காக இன்னும் அந்த இறக்குமதியை முற்றுமுழுதாக தளர்த்தாமல் இருக்கின்றார்கள்? இறக்குமதிகளிலும் மிக அதிகமான தளர்வுகள் ஏற்கனவே செய்யப்பட்டு இருக்கின்றன. தற்பொழுது காணப்படுகின்ற ஒரே ஒரு கட்டுப்பாடு இந்த வாகனங்களுக்கான கட்டுப்பாடு. உங்களுக்கு தெரியும், இந்த இதுவரை இந்த பொருளாதாரத்தில் காணப்படுகின்ற சாதகமான மாற்றங்கள் இவ்வாறான ஒரு மிக கடுமையான கொள்கையின் காரணமாகவே உருவாகி இருக்கின்றன. இந்த வாகன இறக்குமதியினை பொறுத்தவரையிலே இலங்கையின் இறக்குமதியிலே மிக முக்கியமான ஒரு கணிசமான ஒரு தொகையாக வாகன இறக்குமதி காணப்படுகின்றது. இது ஏறத்தாழ 4 ஆண்டுகளுக்கு மேலதிகமாக இந்த இறக்குமதி தடையொன்று காணப்படுகின்றது. இந்த நிலைமையிலே திடீரென இந்த வாகன இறக்குமதியானது தளர்த்தப்படுமாக இருந்தால் இந்த 4 ஆண்டுகளாக வாகனத்தினை இறக்குமதி செய்வதற்காக காத்திருந்த மக்கள் ஒரேடியாக இதனை இறக்குமதி செய்வதற்கான சாத்தியங்கள் காணப்படுகின்றது. அவ்வாறு ஒரு பில்லியன் அல்லது 2 பில்லியன், 3 பில்லியனுக்கு வாகன இறக்குமதி அதிகரிக்குமாக இருந்தால் இதுவரையும் இந்த பொருளாதாரத்தில் எட்டப்பட்ட சாதகமான மாற்றங்கள் அப்படியே தலைகளாக மாறும். ஆனால் வரி கொள்கையில் பல மாற்றங்கள் இருப்பதனால் அரசாங்கத்துக்கு அது சாதகம் தானே? அரசாங்கத்தை வரியினை பொறுத்தவரையிலே சாதகமாக இருக்கும். ஆனால் நான் வெளிநாட்டுத்துறையினை பற்றி சொன்னேன், இந்த இறக்குமதிக்கு தேவையான டாலர்கள் நமக்கு தேவை. வெளிநாட்டு செலாவணி கையிருப்பு அதிகரிக்கின்றது. அவ்வாறு அதிகரிக்கின்ற வெளிநாட்டு கையிருப்பு நாம் இன்னமும் அதிகரிக்க வேண்டும். இந்த சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு அமைவாக இன்னமும் அதிகரிக்க வேண்டும். அதே போல் திடீரென ஒரு டாலருக்கான ஒரு கேள்வி ஒன்று அதிகரிக்குமாக இருந்தால் அது செலாவணி வீதத்தினை ஒரே தடவையில் பாதிக்கும். திரும்பவும் ஒரு ரூபாவின் பெறுமதி 350 ரூபாயிற்கு ஒரே தடவையில் அதிகரிப்பதற்கான சாத்தியம் காணப்படுகின்றது. ஆகவே இந்த இதுவரை காலப்பகுதியிலே இந்த தடை காணப்பட்ட பொழுது இதனை தடையினை நீக்கும் பொழுது அது ஒரு படிப்படியான அடிப்படையில் மாத்திரமே காணப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாத இடத்தில் இந்த தடையினை நீக்குவதானது ஒரு சில தரப்பினருக்கு சாதகமாக இருந்தாலும் ஒட்டுமொத்த அடிப்படையிலே அது பாதகமான விளைவை பாதிக்கும். உதாரணமாக ஒரு செலாவணி வீதம் அதிகரிக்குமாக இருந்தால் திரும்பவும் பெட்ரோலின் விலை கூடும், அதே போல் பால்மாக்களின் விலை கூடும், மருந்துகளின் விலை கூடும், அது அனைவரையும் பாதிக்கும். ஆகவே இதுவரையும் எட்டப்பட்ட இந்த சாதகமான விளைவுகளை பாதிக்காத வகையிலே எவ்வாறு இந்த தடைகளை நீக்கலாம் என்பது தொடர்பாக அரசாங்கம் கரிசனை செலுத்தி வந்துள்ளது. அந்த அடிப்படையிலே இதனை படிப்படியாக நீக்குவதற்கு தற்பொழுது திட்டங்கள் காணப்படுகின்றது. எதிர்வரும் காலப்பகுதியிலே ஒரு படிப்படியாக ஏதாவது ஒரு கொள்கையின் அடிப்படையிலே இந்த தளர்த்துதலானது மேற்கொள்ளப்படும். மிக்க நன்றி. இங்கே வந்து பெறுமதியான பல கருத்துக்களை இங்கே கூறியிருந்தீர்கள். இலங்கையின் கடன் மறுசிறப்பு தொடர்பாக, மத்திய வங்கியுடைய கொள்கைகள் தொடர்பாக பலர் இங்கு பயனடைந்திருப்பார்கள் என்று நம்புகின்றோம். டாக்டர் சுஜிதா ஜெகஜீவன் அவர்கள், இவர் மத்திய வங்கியின் பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களத்தினுடைய பணிப்பாளராவார். இந்த வகையில் இங்கு வந்து உங்கள் பெறுமதியான கருத்துக்களை கூறியமைக்கு நன்றி. நன்றி. எனவே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயம் மத்திய வங்கியுடைய செயல்பாடுகள், கொள்கைகள் தொடர்பாக பல விடயங்களை தெரிந்து கொண்டிருப்பீர்கள், பயனுள்ள விடயங்களாக அமைந்திருக்கும். அந்த வகையில் மற்றொரு நமக்கான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.